திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து சமய அறநிலையத்துறை 24 மணி நேரமும் செயல்படுகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு கால பூஜை திட்டத்தின் கீழ் 13,000 கோவில் அர்ச்சகர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை சென்னை திருவான்மியூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், ஏவா வேலு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது பேசிய முதலமைச்சர் அர்ச்சகர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் அறிவித்த சில நாட்களிலேயே தொடங்கி வைக்கப்பட்டது என்று கூறினார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக சேகர் பாபு பொறுப்பேற்றது முதல் அத்துறை சிறப்பாக செயல்படுகிறது என்றும் அவரை சேகர் பாபு என அழைப்பதை விட செயல் பாபு என்று அழைக்கும் வகையில் செயல்படுகிறார் என்றும் குறிப்பிட்டார். சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்ட புதிய அறிவிப்புகள் வெறும் அறிவிப்போடு நின்றுவிடாமல் அனைத்து திட்டங்களையும் மாதந்தோறும் கண்காணிப்பேன் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர் அறநிலையத்துறை சார்பில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் செயல்பாட்டிற்கு வந்த பின் அத்துறையின் பொற்காலத்தை நாம் பார்க்கலாம் என்றும் குறிப்பிட்டார். அறநிலை சமயநிலைத்துறை என்பது ஒரு கொடுத்து வச்ச துறையாக நம்முடைய சேகர் பாபு அவர்களால் மாற்றப்பட்டிருக்கு. 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய ஒரு அமைச்சராக நம்முடைய சேகர் பாபு அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்களே பார்க்குறீங்க, தொலைக்காட்சியில் பார்க்குறீங்க, பத்திரிகைகளை படிக்கிறீங்க, கோவில் நிலங்கள் மீட்கப்படுகின்றன. நிலங்கள் மட்டுமல்ல, சொத்துக்களும் மீட்கப்படுகிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் என்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தமிழில் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதம் இன்றைக்கு இந்த துறையின் மூலமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறைவனை போற்றக்கூடிய பாடல் புத்தகங்கள் வெளியாகியிருக்கு. எல்லா அர்ச்சகருக்குமே ஒரு கால பூஜை திட்டங்கள் இருக்கிற எல்லா அர்ச்சகருக்குமே இது மாதம் மாதம் ஊக்கத்தொகை ரொம்ப நல்ல பயனுள்ளதாகவே இருக்கு. மாதந்தோறும் ஊக்கத்தொகையாக ரூபாய் 1,000 வழங்கி அர்ச்சகர்கள் மற்றும் பூஜாரிகள் பட்டாச்சாரியர்களுடைய குடும்பத்திற்கு பெரும் உதவியை செய்துள்ளார்கள். இதை வழங்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு அர்ச்சகர்கள் மற்றும் பட்டாச்சாரியர் பூசாரிகள் அனைவரின் சார்பாக நன்றிகளை